Hello friends, welcome back to my channel. Leni's Tasty World. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேரட் பாயசம். இந்த பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு pan எடுத்து வச்சிருக்கேன். panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து முழுசா உருகி வந்ததுமே இதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு cashew nuts சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம nuts வந்து கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகனதுமே இதல வந்து நாம உலர்த்திராச்சை சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு கருப்பு உலர்த்திராச்சை தான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன். சேர்த்து இது வந்து நல்ல பலூன் மாதிரி உப்பி வரட்டும். இப்போ பாருங்க நல்ல உப்பி வந்திருக்கு. cashew nut கூட நல்ல கோல்டன் கலர்ல வரப்பட்டு கிடைச்சிருக்கு. இத இன்னொரு ప్లేட்டுக்கு நம்ம மாத்தி வைக்கலாம். அடுத்ததா அதே panல அதே நெய்யில தான் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷா துருவி எடுத்த கேரட் எடுத்துக்கேன். இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுக்க போறோம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம். இந்த கேரட்டை வந்து ரொம்ப நேரம் போட்டு நம்ம வதக்கிட்டு இருந்தோம்னா இதோட கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதனால பச்சை வாசனை போனதுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமா வச்சுக்கோங்க இருக்கட்டும். அடுத்ததா ஜவ்வரிசி. நான் வந்து இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கேன். அத வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரம் நான் ஊற வச்சிட்டிருக்கேன். குறஞ்சது 1/2 மணி நேரம் வச்சிட்டுக்கோங்க. அப்ப நமக்கு சீக்கிரமா வெந்து கிடைச்சிரும். அதுக்காக தான் நம்ம ஊற வச்சிடுறோம். இப்ப பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இது வந்து இருக்கட்டும். இப்போ ஒரு panல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். இந்த பால் வந்து சூடாகட்டும். அப்பப்பா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இந்த பாலை. இல்லனா அடியில வந்து ஆட மாதிரி அடியில பிடிச்சிரும். நம்ம பால் வந்து சூடானதுமே ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம் இல்லையா 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி அந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி பால்ல இருந்து நல்லா கொதிச்சு வேகட்டும். அந்த வேகிறதுக்குள்ளாடி சீக்கிரமா வந்து கிடைக்கும். அதுக்குள்ளாடி நம்ம இன்னொரு pan எடுத்து வச்சு panல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கலாம். இந்த சேமியாவை வந்து ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆகற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட சேமியா வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஈவனா எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நல்ல வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சேமியா வறுத்தாச்சு. அடுத்ததா மறுபடியும் நம்ம வந்து ஜவ்வரிசியை பாலில் வேக வச்சிருந்தோம் இல்லையா அதை பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பவே தெரியும் ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வந்து கிடச்சிருக்கு. நல்ல கண்ணாடி மாதிரி ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நம்ம ஜவ்வரிசி வந்து எவ்வளோ கண்ணாடி மாதிரி நல்ல உப்பி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி சேமியாவை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த சேமியாவை இதில் சேர்த்து கொடுக்கலாம். சேமியா சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியா வந்து சீக்கிரமாக வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுமே நம்ம கேரட் வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம் நெய்யில, அதை வந்து சேர்த்து கொடுக்கலாம். கேரட் சேர்த்ததுமே அதோட கலரே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. பாயசத்தோட கலர் ஒயிட் கலர்ல இருந்தது இப்போ நல்ல ஒரு லைட் ஒரு எல்லோ ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த சேமியா அப்புறமா கேரட் எல்லாமே நல்லா வேகட்டும். எப்போவுமே பாயசம் பண்ணுறப்போ என்னென்ன திங்ஸ் சேர்க்குறோமோ அதெல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் இனிப்பு பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். இப்போ நம்ம சேமியா எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா உருகி வர்றப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க்மெய்ட் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட மில்க்மெய்ட் இல்லைன்னா இந்த 1/2 கப்புக்கு பதிலாக அதையுமே சர்க்கரையாக சேர்த்துக்கலாம்.
அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். மில்க்மெய்ட் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ சர்க்கரை சேமியா எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொதிக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன், பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் தான். அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நட்ஸும் உலர்த்திராட்சையும் அதை சேர்த்து கொடுக்கலாம். இப்போது எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேரட் சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான பாயசம் ரெசிபி தான், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் வேற பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு பாயசம் ரெசிபி. கண்டிப்பாக வரக்கூடிய ஈஸ்டருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம சேனலில் இளநீர் பாயசம், அவல் பாயசம், எக்கச்சக்கமான பாயசம் ரெசிபிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பர்வான வீடியோட சந்திக்கலாம். அண்டில் தட், பை பை, திங்க் பாசிட்டிவ்.